பாப்பு கண்ணா கவனிங்க, 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.5ல் 6வது கணக்கிடுங்க. 9, 15, 21, 27, இடையில உறுப்புகள் இருக்குது, அதுக்காக தான் இந்த 3 புள்ளி வச்சிருக்காங்க. கடைசி உறுப்பு என்னது, 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க. இப்போ மொதல் இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், உறுப்புகளின் எண்ணிக்கை தெரியும். சரியாடி கண்ணு, உறுப்புகளின் எண்ணிக்கை தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும், நடு உறுப்பை கண்டுபிடிக்க முடியும். இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு போன இதுலயே 2 மெத்தட் சொல்லி கொடுத்தோம். சரியா, ஃபார்முலா தெரியறவங்க n=னு யூஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னாலும் ஃபார்முலா தெரியலனாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ண சொன்னேன். a + d, a + 2d, a + 3d, 3d சொல்ல வேண்டாம், இதெல்லாம் 1, 2, 3 சொல்லலாம். இது என்னது, t1 d இல்ல, t2 வரும்போது 1d இருக்குது. அடுத்தது t3 வரும்போது 2d இருக்குது, 3 வரும்போது 2 இருக்குது. அடுத்தது என்னது, 4 வரும்போது 3d. அப்படின்னா 1 குறையுது, 3ன்றது என்னது, 4 - 1. இங்க 2ன்றது என்னது, 3 - 1. 1d என்ன அர்த்தம், 2 - 1. இங்க என்ன அர்த்தம், 1 - 1னா 0, அதனால கிடையாது. புரியுதா? அப்ப இப்படி வரும்போது tn உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலாவே தெரியாத குழந்தைக்காக, லேட் ப்ளூமர்ஸ்க்காக சொல்றேன், தெரிஞ்சவங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். tn = a + இங்க 4 வந்தா என்ன சொன்னா, 4 - 1. இது நம்பர் அப்படின்றதுனால இதை கழிச்சு போட்டீங்க. இங்க n, அப்ப என்ன வரும், n - 1, n - 1 (d). இதுதான் tn. இப்ப இதுல கவனிங்க, நல்லா கவனிக்கணும் கொடுத்துருக்கிறதுல. t1 அதாவது ஏ, t1ன்றது என்னது, ஏ முதல் உறுப்பு, என்னடி கண்ணு, 9. அடுத்து என்னது, கடைசி உறுப்பு அதாவது எல், எல்னாலும் அதுதான், tn அப்படின்னாலும் அதுதான். ஏன்னா எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு இப்ப தெரியாது, அதனால இது என்னாவது உறுப்பு. புரிஞ்சிட்டீங்களா? இப்ப tnக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா தெரியாதா? என்னது சொல்லுங்க, வெரி குட் சொல்லு. a + n - 1 (d), இல்ல d (n - 1) எழுதினாலும் தப்பு கிடையாது. ஏ எவ்வளோ, ஏ தெரியும், டி தெரியுமா தெரியாது. அப்ப டி கண்டுபிடிக்கும், d = t2 - t1. t2 என்னடி கண்ணு, 15. இது t1, இது t2, இது t3 இல்லையா? அப்ப t2 என்னது நமக்கு, 15 - 9. 10ல் 9 போச்சுன்னா 1, 1 - 5 கூட்டினா 6. அப்ப பொது வித்தியாசம் என்னது, 6. இங்க tn லாஸ்ட் டேர்ம், இறுதி உறுப்பு அல்லது என்னாவது உறுப்பு, முதல் உறுப்பு இல் ஏ. இப்ப ஏ என்னது, 9 + tn கொடுத்துருக்குறாங்க இங்க. அப்ப அதை முதல் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, 183. tn என்னது, 183, இது என்னது, 9, இது ஏடி கண்ணு. 9 + n - 1 (d). இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், 183 - 9 (n - 1)(6). இந்த 6ஆல பெருக்கணும், முதல் இதை கழிக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கழித்தல் அப்படின்றது கஷ்டமா நினைக்காதீங்க. நான் இது ஆக்சுவலா எனக்கு கழிக்கவே தெரியாது ரீகண்ணு, ஆனா கழிச்சிருவேன். எப்படின்னா இங்க பாருங்க, இங்க 9னு வருதா, இதுல 1 - 3 எடுத்துறேன், இதுலயே 1 - 3 எடுத்துறேன், அப்ப என்ன வருது, 6. இப்ப 0 வந்துட்டா ஈஸியா நமக்கு, புரியுதுங்களா? இதுல 1 - 3 எடுத்துட்டேன், இதுல 1 - 3 எடுத்துட்டேன். அப்ப 180ல் இருந்து 6, 100 அப்படியே வச்சுக்கோ, 80ல் 6 போச்சுன்னா 74னு தெரியுமா தெரியாதா? புரியுதா? அப்ப 174 = 6 × n, 6n -1 × 6 - 6. இந்த மைனஸ் 6 இங்க கொண்டு வரலாமா? அப்ப 174 + 6 = 6n. 74ஐயும்6ஐயும் கூட்டுறோம், அப்ப என்னன்னு வந்துடும் இது, 180. கண்ணி இந்த +6 கொண்டு வந்து ஒட்டுக்காவும் கணக்கு செய்யலாம், இத
183 கழித்தல் 9 பிளஸ் 6 இப்படியும் கணக்கு செய்யலாம். ஆனா நிறைய குழந்தைங்க இப்படி நம்ம நிறைய நம்பர் வரும், இது ஈஸி உனக்கு அதுக்காக. ஆறு எண் அடுத்த என்னது, என் ஈக்குவல் டு 180/6. என் ஈக்குவல் டு 1 6 6 2 6 12 3 6 18. இங்க என்ன இருக்குது, 0 30. அப்ப இது என்னது, டி 30. எத்தனை உறுப்புகள் உள்ளது, 30 உறுப்புகள் உள்ளது. புரிஞ்சுதுங்களா? இப்ப இது ஒரு மெத்தட், உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட். இன்னொன்னு சொல்லி கொடுத்தோம், புரியுதுங்களா, மாற்று முறை. என்னது, n equal to l minus a divided by d plus 1. இறுதி உறுப்பு கழித்தல் முதல் உறுப்பு divided by பொது வித்தியாசம் plus 1. இறுதி உறுப்பு என்னது, 183. முதல் உறுப்பு என்னது, 9. டிவைடட் பை டி என்னது, பொது வித்தியாசம் பிளஸ் 1 ஈக்குவல் டு 183ல இருந்து 9 போச்சுன்னா 174 என ஏற்கனவே கண்டுபிடிச்சா, அதனால மிஸ் அப்படி போனோம் பிளஸ் 1. இப்ப பாரு, இப்படி வந்த உடனே பயப்படாத, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், உடனே பயப்படாதீங்க. ஏன்னா சின்ன நம்பரா, சின்ன நம்பரா தான் இருக்குது. 1 6 6 2 6 12 3 6 18, மூணுக்கு போக கூடாது. அப்ப என்னது, 2 6 12. புரியுதுங்களா? 17ல 12 போச்சுன்னா மீதி 5, அப்ப என்ன வரும், 54. புரியுதுங்களா? 9 6 54 பிளஸ் 1 30. 29 + 1 = 30. அப்ப உறுப்புகளின் எண்ணிக்கை வந்துருச்சா? ஒன்னா இப்படி செய்யுங்க, இல்ல இப்படி செய்யுங்க. ஏன் இதை நான் சூஸ் பண்ணேன்றதையும் நான் சொல்றேன். புரியுதுங்களா? இது நல்லா புரிஞ்சுதா? ஆறாம் வாய்ப்பாடு தெரியல, பயப்படாத, அதுக்கும் தான் சொல்லி கொடுத்துருக்குறேன்ல நான் தான். இங்க பாருங்க, இங்க பாருங்க, வேற கலர், 2 4 6 8 0, 2 4 6 8 0. புரியுதுங்களா? இப்ப இங்க என்ன வரணும், நமக்கு 5 தாண்டிடுச்சு, அதனால அடுத்தடுத்த எண்கள் சரியா, 0 1. இங்க 1 வந்தா இங்க என்ன வரும், 1. அடுத்தடுத்த எண்கள் 2. அடுத்தது என்ன வரும், 3. இங்க 3 வந்தா இங்க 3 3. 4 இங்க 4 வந்தா 4. 5 6. 1 6 6 2 6 12 3 6 18 4 6 30 6 6 36 7 6 52 8 6 44 7 6 54 56. இதை வச்சு இங்க போட்டுக்கலாமா? புரியுதுங்களா? புரியலையா? 2 6 12 வந்துருச்சா? அடுத்த பாருங்க, 54 9 6 54. அதனால அண்ணா லேட் ப்ளூமர்ஸ்க்காக, மெல்ல மலர் மாணவர்களுக்காக இப்படி வாய்ப்பாடு எழுதி எழுதியே செய்யக்கூடாதுரீ கண்ணு. முடியல, மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு டிஸ்லெக்ஸியா மறதி இருக்கிறவங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்களும் இந்த கணக்கை போடணும் இல்ல, அதுக்காக மிஸ் இப்படி செய்ய. இப்ப அடுத்தது கவனிங்க, நல்லா கவனிக்க நினைப்ப, நடு உறுப்பு. இப்ப இது என்னது, ரெட்டை எண். என் ஈக்குவல் டு 30 அப்படின்றது என்ன எண், ரெட்டை எண். நடு உறுப்புனா என்னது, இடைநிலை கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? மீடியன், நடுனா மீடியன், நடு உறுப்பு. புரியுதுங்களா? இடைநிலை. இப்ப 30 உறுப்புல எது நடுவுல வருது, இது ரெட்டை எண்ணா, அப்ப என்ன வரணும் ஆக்சுவலா? புரியுதுங்களா? நடு உறுப்புக்கு இடைநிலை சொல்ல போனா இது என்னது, இடைநிலை, ரைட்டுங்களா? என்னது, n/2. புரியுதுங்களா? என்னது, n/2 உறுப்பு. அடுத்தது என்னது, n/2 + 1 உறுப்பு. ஏன்னா நடு உறுப்பு தான் ஆக்சுவலா. இந்த இடத்துல இடைநிலை கண்டுபிடிக்கல அடிக்கண்ண, இந்த இடத்துல என்ன பண்ற, இடைநிலைன்னா என்ன வரும், மறுபடி 1/2 வரும். இந்த இடைநிலை வந்து உனக்கு புரிதலுக்காக சொல்றேன் நான். புரியுதுங்களா? ஆக்சுவலா இடைநிலைன்னு என்ன வரும், ½ வரும். புரியுதுங்களா? மீடியன் கண்டுபிடிக்கிறது, ரைட்டா ரைட் இல்லையா? அரை பெருக்கள் n/2 உறுப்பு பிளஸ் n/2 + 1 உறுப்புன்னு வரும். நடு உறுப்புன்றதுக்கு அந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணோம். n/2 உறுப்பும் n/2 + 1 உறுப்பு,
n/2வது உறுப்புன்னா என்ன அர்த்தம்? 30/2, புரியுதுங்களா? 30/2 இது வந்து மற்றும்னு போட்டுக்கோங்க, and, புரியுதுங்களா? மற்றும் என்னது 30/2 என்னது 15 ஆக்சுவலா, பிளஸ் 1 என்னது 15வது உறுப்பு மற்றும் 16வது உறுப்பு, 15வது உறுப்பு 16வது உறுப்பு. இப்ப டி 15 கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிக்க முடியாதா? ஃபார்முலாக்கே இது போக வேணாம், இது n-1 தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? ஏ பிளஸ் 14d டக்குன்னு எடுத்துக்கலாம். டி 15னா என்னது? ஏ பிளஸ் 14d. இல்ல மிஸ் எனக்கு இப்படிதான் தெரியும்னாலும் போடு, ஏ பிளஸ் 15 கழித்தல் 1 இன்டு டி, வேற ஒண்ணும் கிடையாது. ஏ என்னது? 9. 14 பெருக்கல் டி என்னது? 6. 9 பிளஸ் 6ல இது பண்ணணும், புரியுதா? 4, 6, 24 மிச்சம் 2, ஓர் 6, 6, 6 2 கூட்டணும்னா 8, புரியுது அடிக்கணும். இப்ப இது ரெண்டையும் கூட்டணும், இது ரெண்டையும் என்ன பண்ணும்? கூட்டணும். நல்லா கவனிக்கணும், 9, 1, 10, 10, 3, 13 மிச்சம் 1, அப்ப 93. எது? 15வது உறுப்பு 93. 15வது உறுப்பு என்னது? 93. நமக்கு அடுத்தது என்ன வேணும்? 16வது உறுப்பு. ஃபார்முலாலாம் தேவையே இல்லை, ஏன்னா பொது வித்தியாசம் என்னது? டி என்னது? 6. அப்ப 93 + 6 என்னது? 99. போதும். சிலர் என்ன பண்றீங்க, டி 15 அதுக்கப்புறம் டி 16 போட்டு, புரியுதுங்களா? நீங்க ஃபார்முலா அப்ளை பண்றீங்க, டி 16 = ஏ பிளஸ் 16 - 1 × டி, ஏ பிளஸ் 15 டி, ஏ என்னது நமக்கு? 9 பிளஸ் 15 × 6 அப்படின்னு போட்டு, இது என்னது? 90. இது 9, 99 போடுறீங்க. இப்படி போட்டாலும் போடலாண்டாக்கண்ணா, ஆனா அதை விட இது ரொம்ப சிம்பிள், ஏன்னா இது அடுத்த உறுப்பே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இடைநிலைன்னு சொன்ன உடனே நீ இடைநிலை ஃபார்முலான்னு நினைச்சுக்காரு, அதாவது நடு உறுப்பு. அதனாலதான் அவங்க நடு உறுப்புன்னு கேட்டாங்க. இடைநிலைன்னா அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? ஆனா இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நடு உறுப்புன் போது அந்த இடைநிலையில வரக்கூடிய அந்த n/2வது உறுப்பு, n/2 + 1வது உறுப்பு மட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம, புரியுதுங்களா? இடைநிலைக்கு ஆக்சுவலா என்ன ஃபார்முலா? இரட்டை எண்ணா இருந்துச்சுன்னா, ஒற்றை எண்ணா இருந்துச்சுன்னா n/2வது உறுப்பு அப்படின்னு போடுவோம், n/2வது உறுப்புன்னு. அடுத்தது என்னது? இரட்டை எண்ணா இருந்துச்சுன்னா 1/2 × n/2வது உறுப்பு கூட்டல் n/2 + 1வது உறுப்பு அப்படின்னு வரும் இடைநிலைக்கு, புரியுதுங்களா? அதனால இடைநிலைன்னு சொன்ன உடனே நீ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. நீ கண்ணு, நான் இடைநிலைன்னு சொன்னது இந்த இதுக்காக, n/2வது உறுப்பு n/2 + 1வது உறுப்பை மட்டும் எடுத்துக்கணும். அதனாலதான் மற்றும்ன்ற வார்த்தை கொடுத்துட்டோம், n/2வது உறுப்பு மற்றும் n/2 + 1வது உறுப்பு, அதாவது 30/2 மற்றும் 30/2 + 1, அதாவது 15வது உறுப்பு மற்றும் 16வது உறுப்பு, அதுதான் நடு உறுப்புகள், புரியுதா? நடு உறுப்புன்னு சொன்னா இது 30ன்னு வந்ததுனால நடு உறுப்புகள், ரெண்டு உறுப்பு இருக்கு. புரிஞ்சிட்டீங்களா? புரியுதா புரியலையா? வெரி குட்.